வணக்கம், வெல்கம் ஸ்லோக தமிழா. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரசாத ரெசிபிங்க. அதுவும் திருச்செந்தூர் கோயிலில் கொடுக்குற திருப்பாகம் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, திருப்பாகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ திருப்பாகம் ஸ்வீட் செய்கிறதுக்கு இப்போ அரை கப்பு கடல மாவு எடுத்திருக்கேங்க. இந்த கடல மாவை நான் நல்லா ஜலிச்சுட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தா போதும். ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். இதை நல்லா வறுபடட்டும். இப்போ கடல மாவு நல்லா வறுபட்டுடுச்சு, இதோட பச்சை வாசனையும் நல்லாவே போயிடுச்சு. இப்போ இதை அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அரை கப்பு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த அரை கப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குறை குறைன்னு தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக பண்ண வேணாம். இப்போ முந்திரி பருப்பை தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்தில் இருந்தால் போதும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ கடலை மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் ஒரு கப்பு பால் இது இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை ஸ்டவ்வில் வைக்கலை, கீழே வச்சு தான் கலர்றேன். ஏன்னா ஸ்டவ்வில் வச்சா உடனே கட்டி ஆகிடும். அதனால் இந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துட்டு அப்புறமா ஸ்டவ்வில் வைக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. கட்டிகளில் கொஞ்சம் கூட இல்லை, நல்லா க்ளீனாகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணுங்க. இது வந்து கொஞ்சம் திரண்டு வரும், வர வரைக்கும் கலரலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் கெட்டியாகணும். முதல்ல இருந்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக வரணும். இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துடலாம். இதுக்கு நான் அரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும். இது வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். அரை கப்பு கடல மாவுக்கு அரை கப்பு சர்க்கரை, இப்போ ஒரு கப்பு பால் சேர்த்துருக்கோம். இப்போ நெய் வந்து அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இடையிடையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். மொத்த நெய்யும் ஒரேடியாக சேர்க்காமல் கலரை கலரை சேர்க்கும் போது தான் அது வந்து நெய்யை நல்லா உறிஞ்சிட்டு நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா திரண்டு வரும். இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வரட்டும். இப்போ நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அரை கப் நெய்லேருந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஏன்னா ஹையில் வச்சுட்டா நல்லா வராது. அதுக்குள்ளேயே நெய் எல்லாத்தையுமே உறிஞ்சிடுச்சு பாருங்கள். உரிய உரிய கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தூள் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அரை கப் முந்திரி பருப்பு, இதை சேர்த்துடலாம். இப்போது இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம இது வரைக்கும் கால் கப்பு நெய் ஊற்றிருக்கோம். இன்னும் கால் கப் நெய் நம்மக்கிட்ட அப்படியே தான் இருக்குது. அதுவும் ஒன்றா சேர்த்து ஊற்றி கலரணும். இப்போ முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால முந்திரி பருப்பும் நெய்யை இழுக்க ஆரம்பிக்கும். இப்போ நல்லா ஒன்றா சேர்ந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணும். இந்த பேன்லேருந்து இது நல்லா சுருண்டு வரணும். நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற்றின நெய் கூட நல்லா பிரிஞ்சு வருது. இவ்வளவுதான், நமக்கு இப்போ அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டா அந்த முந்திரி ஃப்ளேவரே நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். அவ்வளவுதான். இப்போ நமக்கு சுவையான ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி திருப்பாகம் ரெடி.
திருப்பாகம் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.